வணக்கம். விரிவான செய்திகள். பெஸ்ட் ஊழியர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் 4வது நாளாக தொடர்ந்த நிலையில் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் பெஸ்ட் நிறுவன ஊழியர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்ந்த நிலையில் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும் ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏறக்குறைய 3,300 பேருந்துகள் இயங்காத நிலையில் மும்பையில் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் போதிய வசதிகள் பயணிகளுக்கு கிடைக்கவில்லை. இந்நிலையில் மேற்கு மற்றும் மத்திய ரயில்வேயும் கூடுதல் சேவைகளை இயக்கி வருகிறது. மேலும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே சசாங் ராவ் தொழிற்சங்கத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் பெஸ்ட் ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நந்தூர்பார் சோனார் கள்ளி பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் 282,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். நந்தூர்பார் நகர் பகுதியில் உள்ள சோனார் கல்லியில் இயங்கி வந்த சரதா சாய் ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் மர்ம நபர்கள் புகுந்த ஆபரணங்களை கொள்ளையடித்து சென்றனர். இக்காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. நகை திருட்டு குறித்து கடை உரிமையாளர் ராம் சோனார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த விசாரணை நடத்திய காவல்துறையினர் கேமரா பதிவை ஆய்வு செய்து சந்தோஷ் என்ற நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 282,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ரத்னகிரி மாவட்டம் குகாகர் சிப்லுன் சாலையில் உள்ள ஹசாரிபாக் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான மரங்கள் எரிந்து நாசமானது. ரத்னகிரி மாவட்டம் குகாகர் சிப்லுன் சாலையில் உள்ள ஹசாரிபாக் பகுதியில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் ஏராளமான மா கொல்லா மரங்கள் எரிந்து நாசமானது. காட்டுப்பகுதியில் உள்ள மரங்கள் எரிந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. குகாகர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த மாதம் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான மரங்கள் சேதமடைந்து இழப்பு ஏற்பட்டது நினைவு கூறத்தக்கது. நாந்தட் பகுதியில் தாசில்தார் சுரேகா நாந்தே மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உறுதிமொழியை தொடர்ந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தள்ளி வைத்துள்ளார். நாந்தட் மாவட்டம் நாய்கான் தாலுகா தாசில்தார் சுரேகா நாந்தே கோதாவரி ஆற்று பகுதியில் நடைபெறும் மணல் கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்தார். மேலும் இது குறித்து செய்திகள் இடம்பெறா வண்ணம் பத்திரிகையாளர்கள் சிலருக்கு லஞ்ச பணம் கொடுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று ஆட்சியர் அலுவலகம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கூடுதல் ஆட்சியர் மூலம் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாது என்று உறுதியும் அளித்தார். இந்நிலையில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தாசில்தார் சுரேகா ஒத்திவைத்துள்ளார். வாசி மெங்கோலி சாலையில் சென்ற கார் மரத்தில் மோதி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாசிம் ஹெங்கோலி சாலையில் இயங்கி வந்த மாருதி கார் ஷோரூம் அருகில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை தொடர்ந்து கார் தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்திலிருந்து கார் ஓட்டுநர் உயிர் தப்பினார். விபத்திற்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவில்லை. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை காந்திவெளி பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் ரப்பர் ஆலையில் இன்று பகல் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மும்பை காந்திவெளி பகுதியில் உள்ள சார்கோப் தொழிற்பேட்டையில் இயங்கி வந்த பட்டேல் ரப்பர் நிறுவனத்தில் இன்று பகல் 1:30 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. சம்பவ பகுதிக்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தீ விபத்தில் கச்சா பொருட்கள் பல எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் பேட்டியளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 140 இடங்களை தாண்ட முடியாது என்று தெரிவித்தார். நெல்லையில் ஒரு தனியார் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நெல்லை வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறிய போது வாஜ்பாயின் பெயரை உபயோகிக்கும் தகுதியை இந்த 4 ஆண்டுகளில் மோடி இழந்துவிட்டார்.
அவர் குஜராத் முதலமைச்சர் பதவியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று வாஜ்பாய் முடிவெடுத்தார். அப்பொழுது அத்வானி தான் மோடியை காப்பாற்றினார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தமிழர்களுக்கு, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருந்தாரோ அதே வழியை பின்பற்றுவீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு கண்டிப்பாக பின்பற்றுவேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தார். அதனால்தான் நான் கூட்டணியில் சேர்ந்தேன். ஆனால் பதவி ஏற்புக்கு முன்னே தலையில் கல்லை தூக்கி போட்டது போல் கொலைக்காரன் ராஜபக்சேவை பதவி ஏற்புக்கு அழைத்தார். அதை நான் எதிர்த்து கருப்பு கொடி காமித்து டெல்லியில் கைதானேன். சனாதன சக்தியை திணிக்க வேண்டும் என்று இந்துத்வாவின் பிரதிநிதியாக RSS பின்னணியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேடுகள் செய்ய முடியுமோ அவ்வளவு கேடுகள் செய்து கடைசியில் சமூக நீதிக்கும் கொல்லி வைத்துவிட்டு மோடிதான் வாஜ்பாய் போல் நடப்பேன் என்று சொல்வது மோடிக்கு வாஜ்பாயின் பெயரை உச்சரிக்கும் தகுதி கூட கிடையாது. மோடியை கார்ப்பரேட் கம்பெனிகளின் பிரதிநிதி என்று மக்கள் நினைக்கின்றனர் என்று மோடியிடம் நானே சொன்னேன். மீத்தேன் எரிவாயு, நியூட்ரினோ போன்றவை கொண்டு வந்ததோடு இயற்கை வேளாண் மண்டலமாக நாம் காப்பாற்ற சொன்னால் அவர் பெட்ரோல் ரசாயன முதலீட்டு மண்டலமாக அறிவித்து அதற்கும் இந்த எடப்பாடி அரசு ஆதரவளித்தது. 1000 ஏக்கர்களை அவருக்கு ஒதுக்கியது. இது ஒரு பெரிய திட்டம். இந்த காவிரி டெல்டாவை பாலைவனமாக மாற்றிவிட்டால் எளிதில் நிலத்தை வாங்கிவிடலாம். நாம் தான் சமூக நீதிக்கு, மாநில சுய ஆட்சிக்கு குரல் கொடுத்தோம். எல்லாவற்றுக்கும் விரோதமான செயலில் இருக்கும் மோடி. அவர்கள் என்ன செய்தாலும் மறுபடியும் பிரதமராக முடியாது. மாநில கட்சிகளின் கூட்டமைப்பும் காங்கிரஸ் இணைப்புடன் சேர்ந்தும் ஒரு அரசு அமையும். அது கூட்டாட்சியாகும், ஜனநாயகத்திற்கும் ஏற்றது. அண்ணாவின் கனவும் அதுதான். கலைஞர் முன் எடுத்த தத்துவமும் அதுதான். வணிகர்கள், விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக மோடிக்கு எதிராக திரும்புகின்றனர். சிறுபான்மையினர் எப்பொழுது என்ன அழிவு வருமோ என்று அஞ்சு கொண்டு இருக்கின்றனர். இந்த சூழலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதா கட்சி 140 இடங்களை எந்த விதத்திலும் தாண்ட முடியாது. இது எனது கணிப்பு. இறுதி நேர தந்திரம் எதுவும் ஏடுபடாது. 4 வருடத்தை மறக்க மாட்டோம் என்று மக்கள் இருக்கின்றனர். தமிழ்நாட்டின் உடைமைகளை எல்லாம் காவு கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு கொல்லி வைக்கும் வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு இவர்கள் செய்தவைக்கு ஈடுகட்ட செய்கின்றனர். இவை அனைத்தும் மக்களிடம் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வருட இறுதி வரை முதல்வராக இருப்பதே கேள்விக்குறி என்றும் அவர் கூறினார். தாராவி 90 சாலை ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் வளாகத்தில் பொங்கலிடும் பெண்களுக்கு சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாராவி 90 சாலை பாலாஜி நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் நேற்று இரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொங்கலிடும் பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் என் பாக்கியநாதன் பெண்களுக்கு சேலைகள் வழங்கினார். இதில் மும்பை காங்கிரஸ் செயலாளர் PN நடராஜன், ரமேஷ், பகவதி பெருமாள், விவேகானந்த ராஜா, சுந்தரம், சாய்ராம் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவில் வளாகத்தில் வைத்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.